அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூரில் வந்து ஃபேமஸான வீணை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தஞ்சாவூர் வீணை வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு பெற்ற முதல் இசைக்கருவி அப்படிங்கிற பெருமை வந்து நம்ம தஞ்சாவூர் வீணைக்கு இருக்குது. முழுவதுமாக ஒரே மரத்தால், அதாவது பலாமரம் இருக்குது பார்த்திங்களா, முதிர்ந்த பலாமரத்தால் செய்யப்படுகிறது இந்த வீணை. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்க நீலா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வீணை எப்படி தயாராகுது அப்படிங்கிறது வந்து அந்த மரம் அதுக்கு அடுத்தது வந்து இங்கே தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கான வேலைகள் நடக்குது. வந்து மே வீணையில் வந்து ரொம்ப மெயின் பார்ட்டு இதுதான். அந்த குடத்துக்கு மேலே மூடி போடுறது இதுதான் பலகன்னு பேர். இது வந்து இப்படி தட்டி பார்த்துட்டு சவுண்டே இதுலேருந்து தான் வர்றது. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப மெலிசாக போனால் அந்த பிரிட்ஜ் வந்து உள்ளே அம்மிங்கி டொம்பு 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 டொம்புன்னு பிளேவுட்டு சவுண்டு வரும். ரொம்ப கனமாக போனால் சவுண்டே இருக்காது. அதனால் இது வந்து லெவலாக பார்த்து இவ்வளோ மொத்தம் இருக்குது. இன்னும் வந்து குறைக்கணும். இதெல்லாம் வந்து
90 80 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கருவி இது. கேஜ் பார்த்துக்கிறது எங்கே ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ இருக்குது பாருங்கள், இங்கே மேலே தூக்குறேன் அங்கே அவ்வளோ இருக்குது. அது வந்து ஓரத்தில் அங்கே இருக்கணும், நடுப்புறம் வந்து கரெக்டாக இது இது வரைக்கும் பார்க்கலாம். இப்போ இதுதான் சவுண்டுக்கு வந்து அடித்தளமே. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், இங்கே கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம லெவல் பண்ணணும், உள்ளு உள்ள இழைச்சி விடணும். இவ்வளோ பெரிய இது கூட விஷயம் இல்லை. ஆனால் இதில் வந்து மெயின் திங் இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ நான் செஞ்ச வீணைக்கு எப்படி சவுண்டு வருதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் நான் அதுக்கு. நான் ரொம்ப இந்த இது வந்து ஏழு கம்பி வந்து அழுத்தி பிடிக்கிற பகுதி இது. இது ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ரொம்ப வந்து ரொம்ப லேசாக இருந்துச்சுன்னா அமைஞ்சிரும். அந்த வயலினு கிட்டார்லாம் வந்து அது வந்து பிளேவுட் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இது வந்து அது அதனால தான் அதுக்கு சவுண்டும் கூட வரும். நம்ம இவ்வளோ பெரிய வீணை செஞ்சுட்டு இதை பார்த்து நம்ம செய்யலைன்னா அந்த வீணை செஞ்சு பிரயோஜனமே இல்லை. அதனால் அந்த பலகையில் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், அப்போ தான் சவுண்டு நல்லாயிருக்கும். இந்த தேங்காயில் தட்டுற இந்த தேங்காய் தட்டுறோம்ல அந்த அளவுக்கு சவுண்டு இருக்கும் பலகை போடாததுக்கு முன்னாடி. இப்போ ஒரு வீணையில் போட்டதுக்கு அப்புறம் எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இப்போது அந்த வீணையோட உள்ள குடத்துக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு இருக்கும், இப்போ இந்த பலகையிலேருந்து வருது. அதுக்கு தான் அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அந்த உள்ளேருந்து வெளியே வந்து வர்றதுக்கு நம்ம வாயை திறந்தால் எப்படி சவுண்டு வருது அது மாதிரி அவுட்டு ஆகணும், அதுக்காக தான் அந்த ஹோல்ஸு. இப்போ கிட்டார்லலாம் இவ்வளோ பெருசு போட்டிருப்பாங்க, வயலின்லாம் எஃப் ஹோல் போட்டிருப்பாங்க. மூடியை எடுத்துகிட்டு மூடி போட்டோம்னா ஸ்ட்ரிங்கை மீட்டினோம்னா அது வைப்ரேஷன் கேட்கும். சரி, மூடியை கீழே வச்சிட்டோம்னா மீட்டு தவறி போய் உள்ளே விழுந்துடும், வீணைக்கு போகிற ஃபிங்கர் மீட்டு உள்ளே விழுந்துடும். அதனால் வீணையை வந்து தொலை போட வேண்டியதில்லை, இந்த மாதிரி சவுண்டு ஹோல்ஸ் போட்டால் போதும். இப்போது இதுலேயும் பலகையும் வந்து திக்னஸாக போட்டு குடத்துல இதிலே இருந்ததுன்னா கடைசியில் வந்து பிரிட்ஜு இருக்குது. பிரிட்ஜு ஒட்டுறதுல வந்து ஜீல் பார்க்குறதுன்னு பேர். இப்போ அப்படியே ஒட்டி அப்படியே சவுண்டு வந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது, இனிமையாக இருக்கணும். வந்து மீட்டினோம்னா சல் சல்லு ஜில்லு 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 ஜில்லுங்க ஒரு வீணை, உடனே பிரிட்ஜை வந்து இறக்கணும். இறக்கி அந்த பாயிண்ட் இருக்குது ஒரு பாயிண்ட்டு, அந்த கேப் வைக்கணும். அந்த பிரிட்ஜு பிளேட்டுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் எவ்வளோ கேப் வைக்கணுமோ அதான் வைக்கணும். இப்போ அதை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த மியூசிக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நாலேஜ் வேணும். அண்ணா இவ்வளோ பெரிய வீணையை செஞ்சு சவுண்டே இல்லாமல் ஆயிரக்கணக்கில் போட்டு வீணை வாங்கி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வாய்ச்சாலும் வீணையில் வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது, நாதம் நல்லாயிருக்கும். அப்போது அந்த மாதிரி நான் வந்து கடைசியில் விடமாட்டேன். என் காதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு வீணை செஞ்சு கொடுத்தா என் பொண்ணுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறனோ அதுக்கு வந்து என்ன சவுண்டு வருதோ அந்த அளவுக்கு நான் கடைசியில் மெனக்கெடுவேன். அதான் அந்த கையால் சுற்றுறது, அது கையால் சுற்றி கடைசல் மிஷினு. இப்போ தானே உங்களுக்கு மிஷின் வந்துருச்சுல்ல, லேத்து வந்துருச்சுல்ல, லேத்து வராத காலத்தில் முன்னாடி அங்கேருந்து ஒரு ஆள் சுற்றினா இதில் கயிறு போட்டு இங்கே வரும், இங்கே வந்துடாது. அங்கேருந்து ஒரு ஆள் அந்த ரோதையில் சுற்றினா காந்தி நூல் நூக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ஆள் உட்காந்து கடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த எண்டில். அங்கே ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அதுக்கும் பெல்ட்டு. அது 100-150 வருஷத்துக்கு பழசுது. இதில் வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு 14.5 ரேஞ்சு அகலம் வச்சு வருவணும். அப்புறம் நீளத்தை வருணும், நீளத்தை வருகிட்டு ஓரம் அடிக்கணும். அப்புறம் அந்த நீளமாக இருக்கிற பகுதி தண்டின்னு பேர், தண்டி அடிக்கணும், வளவு அடிக்கணும். அப்புறம் கம்த்து போட்டு இந்த பக்கம் அடிக்கணும். அப்புறம் மேலே அடிச்சுட்டு இலப்புளியால் இலைக்கணும். அடுத்தது இப்போ அந்த மாதிரி வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும். இந்த மரம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்தது ஒரே மரம், அது ஒரே மரம், அது இதுலேருந்து அது வரைக்கும் ஒரே மரம். உள்ள அடியில் வந்து இவ்வளோ கனம் இருக்கும். இதெல்லாம் மிஷினரிஸ் கிடையாது, உள்ள கையால் தான் நோண்டுவாங்க. கோடாலியால் வெட்டி வந்தது. இதுக்கப்புறம் இந்த அளவு இது பண்ணிக்கிட்டு மிஷினே கிடையாது, இந்த அளவுக்கு தான் நோண்டணும். உள்ளுக்குள்ளே வந்து இப்படி இது பண்ணிக்கிட்டு இந்த இந்த லெவலுக்கு தான் நோண்டணும். உள்ள அப்படியே உளி வச்சு நீட்டமாக அப்படியே கோடாலியா இது உளியால் இந்த மாதிரி உள்ள அந்த மொத்தம் இருக்கிறது இந்த மொத்தம் வரும். மிஷினில் பண்ண மாதிரியே இருக்கு. ஆமாம் ஆமாம். இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது தான் இந்த பலகை போட்டு மூடுறது.
இதுக்கப்புறம் வந்து கம்பி கட்டி மேலே பாலிஷ்லாம் போட்டு மெழுகெல்லாம் வச்சு ஒன்று ரெண்டு மூணு பாகம் பலக போட்டோன்னு இந்த மாதிரி வரும். பலக இது பண்ண மாதிரியே தெரியல. ஆமாம், ஒட்டின மாதிரியே இருக்கும். வந்து பல நாடுகளில் பேர் எடுத்து கொடுக்குது, அது இந்திய அரசாங்கத்துக்கு அது ஒரு பெருமை. ஆனால் நாங்கள் தொழிலாளிகள் இந்த கைத்தறித்துற இது பொம்மை செய்கிறாள், சிலை செய்கிறாள், கல் தச்சர், சிற்பி, வீணை செய்கிறாள், எல்லாம் வந்து ஒரு 65-70 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து வேலை செய்ய முடியாது. இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ரிட்டையர் ஆனவனா பென்ஷன் வருது, மாதம் பணம் வருது, ஓய்வூதிய தொகை வருது. அது மாதிரி அவங்க பிள்ளைங்களே அவங்கள பார்க்க மாட்டாங்கிறாங்க. இப்போ நாங்கள் உழைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, எங்களை யார் பாப்பா? தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் மாதம் ஏதாச்சும் ஒரு ஓய்வூதிய தொகை வந்துச்சுன்னா அது மூலியமாக மூணு வேளை சாப்பிட்றதுக்கு, ஒரு வேளை அரை வேளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பிள்ளைங்க தேவை நாடாமல் நாங்கள் தனியாக வாழ்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். எவ்வளோ தான் சைனாவில் பொருள் வந்தாலும் வீணாக வருதா சைனாவிலேருந்து? கஷ்டமான தொழில்லாம் சைனாவில் தயார் பண்ண முடியாது.
சும்மாவே எல்லா கம்பியும் இப்படி அடிங்க. இஞ்சுக்குள் பேரிடுமாம.